வணக்கம் நேயர்களே, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு கண்தான நாள். செப்டம்பர் 8ஆம் தேதி ஆண்டுதோறும் கண்தான நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் அக்டோபர் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரையிலான ஒரு 2 வார காலகட்டமும் கண்தானத்தை குறித்த விழிப்புணர்வு நடத்தக்கூடிய நடவடிக்கைகள் அரசு சார்பாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள் இவை மூலமாக நிகழ்த்தப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி கண்தான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நமது முதலமைச்சர் கூட நேற்று கண்தான தனது கண்களை தானம் செய்வதற்கான படிவத்தில் கையெழுத்திட்டிருப்பதை செய்திகளில் நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோன்று கண்தான குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருவாரமாகவே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கண்தானமானது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? எதனால் இந்த கண்தானத்தை அளிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு, நமது இந்தியாவில் பிறப்பு ஒரு நாள் 74,717 இருக்கிறது, இறப்பு ஒரு நாள் 27,127. நமது நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பார்வையற்றோர் பார்த்திங்கன்னா 1.5 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 20,000 பேர் தன்னுடைய கண்களை வந்து தானம் பண்ணாலே போதும், 2 வருஷத்தில் இந்தியாவில் பார்வையற்றவர்களே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்ம அடைய முடியும். ஆனால் அத்தகைய ஒரு கண்தானங்கள் நிகழ்கிறதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அந்த கண்தானம் ஆனது செய்யப்பட்டு வருகிறது. அதை வலியுறுத்தும் விதமாகத்தான் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இருவார காலமாக இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது நமது அரங்கிற்கு வந்திருக்கும் விருந்தினர்களிடம் கண்தானம் குறித்து, இதனுடைய கண்தானத்தினால் ஏற்படக்கூடிய சிறப்புகள், அதன் கண்தானம் எதனால் வந்து அதிக அளவில் நடைபெறவில்லை போன்ற பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன் அவர்களை வரவேற்போம். முதலாவதாக பூமி தன்னார்வல தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த திரு ரஞ்சித் குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். அடுத்ததாக ஸ்கைப் மூலமாக நம்முடன் இணைய இருக்கும் டாக்டர் பிரகாஷ் ரியோ, இயக்குனர் அரசு கண் மருத்துவமனை எழும்பூர் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். என்னுடைய கேள்வி வந்து திரு ரஞ்சித் குமார் அவங்ககிட்டருந்து துவங்குறேன். சொல்லுங்கள் சார், அதாவது நீங்கள் வந்து ஒரு தன்னார்வல இயக்கத்தில் இருக்கீங்க, பூமி தன்னார்வல இயக்கம்னு சொல்லிட்டு கள நிலவரத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த கண்தானம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பீங்க, உங்களுடைய அனுபவங்களை இதை பகிர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு நாளைக்கு சராசரியாக 90 பேர் வந்து இருக்கிறாங்க. இதில் வந்து யார் கண்தானம் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் மட்டும் தான் கண்தானம் பண்ணுறாங்க. இது ஏன்னு யோசிக்கும் போது என்ன எங்களுக்கு தெரியும்ச்சுன்னா, போதிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பத்தில் ஒரு கல்விக்கு தானம் கொடுக்க வந்து நிறைய பேர் வந்து ரெடியாக இருக்காங்க, ஆனால் கண்தானம் கொடுக்க வந்து நிறைய பேர் ரெடியாக இல்லை. இதை பற்றி ஏன்னு யோசிக்கும் போது எங்களுக்கு நிறையா மக்கள்கிட்டே நிறையா இந்த ஒரு முற்றுக்கட்டையாக இருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது, இப்போது யாராச்சும் கண்தானம் கொடுக்கும்போது அவங்க வந்து கண்ணை வந்து முழுசாகவே எடுத்துருவாங்க, கண் வந்து விகாரமாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆக்சுவலாக இந்த கண்தானம் சொல்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தப்பு, கரெக்டான வார்த்தை வந்து கருவிழி தானம் அப்படின்னு சொல்லணும். கண்தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணில் இந்த கருப்பாக இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை மட்டும்தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா பஞ்சு வச்சு மூடிடுவாங்க. ஸோ மூஞ்சி முகம் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கும். கண்ணை முழுசா எடுக்கிறது இல்லை, அந்த கருவிழி மட்டும் எடுக்கிறதுனால முகம் வந்து எதுவும் விகாரமா தெரியாது. முகம் அப்படியே தான் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாடி போட்டிருக்கவங்க, இப்போ லாங் சைட்டட்னஸ், ஷார்ட் சைட்டட்னஸ், இல்ல கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க, இவங்களும் கண்தானம் கொடுக்கலாம். அப்புறம் இப்போ ஆஸ்மா பேஷண்ட், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, முக்கியமா இன்னொன்னு சொல்ல போனா ரொம்ப ரொம்ப வயசானவங்க, 100 வயது வரும்போது எந்த நோய் நொடிகள் நடையோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, இவங்க எல்லாருமே வந்து கண்தானம் கொடுக்கலாம். யார் கண்தானம் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்று நோய் உள்ளவங்க மட்டும்தான் கொடுக்க முடியாது, மற்ற எல்லாருமே வந்து கண்தானம் வந்து கொடுக்கலாம். ஓகே ஓகே. இன்னொரு தப்பான விஷயம் என்னென்னா, லைக் சில பேர் நினச்சிக்கணும் உயிரோடு இருக்கும்போது வந்து கண்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதனால் அது முற்றிலும் தவறான செய்தி. ஒருத்தர் இறந்த பிறகு தான் வந்து கண் வந்து தானமாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள். சரி, இப்போ மருத்துவர் திரு பிரகாஷ் ரியோ அவர்கள் ஸ்கைப் மூலமாக நம்மளுடன் நிற்கிறார், அவரிடம் கேட்கலாம். டாக்டர் பிரகாஷ் ரியோ, அதாவது இந்த கண்தான நாள், கண்தானம் குறித்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொங்க. தேசிய அளவில் ஒரு ஒரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் மற்றும் செப்டம்பர் மாதம் முதல் வாரம், இது சேர்ந்து 2 வாரங்களை கண்தான இருவார விழாவாக கொண்டாடுகிறோம். இதன் அடிப்படையில் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ் என்று தேசிய இயக்கம் ஒன்று உள்ளது. அவர்களின் அறிவுரையின்படி எல்லா மாநிலங்களிலும் உள்ள கண் மருத்துவமனைகளில் இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒருவர் இறந்த பின்பு வீணாக செல்லக்கூடிய கண்கள், இரு நபர்களுக்கு நல்ல பார்வை கொடுக்கக்கூடிய
வாய்ப்பு உள்ளது. இந்த கண்காணம் பற்றிய விழிப்புணர்வு நாட்டு மக்களிடையே அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் இந்த இருவார விழானது கொண்டாடப்படுகிறது. கண்டிப்பாக சார். சார், இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு விகிதம், இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ இறப்பு விகிதத்தில் வந்து ஒரு 2 வருஷத்துலேயே வந்து நம்ம கண் பார்வையற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலையை உருவாக்க முடியும். பல ஆண்டுகளாக இதுக்குண்ட விழிப்புணர்வு நம்ம நடத்திட்டு வந்தாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் சென்று அடையலைன்றதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதான் இப்போ நண்பர் ரஞ்சித்குமார் கூறியது போல, கண்களை அகற்றிவிட்டால் முகமானது விகாரம் ஆகிவிடும் என்று ஒரு சிலர் தவறான கருத்து பெற்றிருக்கிறார்கள். கண்காணம் செய்த பிறகு அந்த இறந்த நபரின் முகத்தில் எந்த ஒரு மாறுபாடும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதனால மக்கள் முன் வந்து தாராளமாக கண்காணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த தானமானது மற்ற தானங்களை போலல்லாமல் ஒருவர் இறந்த பிறகே கண்களை நாங்கள் நீக்குகிறோம். அதனால் எந்த ஒரு இடையூறும் கிடையாது. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த இறந்த நபர் வந்து அவர் உயிரோடு இருக்கும் போது கண்தானம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருப்பார். ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் பக்கத்தில் இருக்கும் நண்பர்களோ அல்லது சுற்றார்களோ அவருடைய விருப்பத்தை நினைவில் கொண்டு கண்தானம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம். சார், அதாவது இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த கண் இது தானம் அப்படின்றத விட அது கருவிழி தானம் அப்படின்னு சொல்லலாம், அது அந்த ஆட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கருவிழி பார்வை குறைபாடு வந்து பிறவியிலே இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தாலும் கூட, இந்த பல்வேறு காரணங்களால் இந்த கருவிழி குறைபாடு உள்ளவங்களும் எண்ணிக்கையும் வந்து வருடா வருடம் அதிகரித்து வருதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு பார்வை? இந்த கண்தானத்தை பற்றிய விவரங்கள் சொல்வதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள் கண்ணோட அமைப்பை பற்றி இந்த படத்தின் மூலமாக விளக்க விரும்புகிறேன். ஓகே. இந்த கண்ணானது பாத்தீங்கன்னா ஒரு பூகோள வடிவம் கொண்டது, ஒரு உருண்டையான பூகோளத்தை வடிவம் கொண்டது. இதில் இந்த முன்பகுதியானதுதான் நம்ம கார்னியான்னு சொல்றது, கருவிழின்னு சொல்றது. மற்ற பாகங்கள் கண்ணுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் நரம்பு படலம். கண் பார்வை குறைபாடு இருப்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அது எந்த சிசுவை வேணாலும் பாதித்திருக்கலாம். உதாரணத்துக்கு கருவிழி கிளியரா இல்லைன்னா, ஒளி போகும் தன்மை இல்லை என்றால் பார்வை பாதிக்கப்படும். அதே போல லென்ஸ் இருக்கு, லென்ஸ் பழுதாகிவிட்டால் அதுதான் நம்ம கேட்ராக்ட் சொல்லலாம், கண்குறைன்னு சொல்லலாம், அந்த பாதிப்பு. அதே மாதிரி கண்ணுக்கு பின்பகுதியில் இருக்கிற நரம்பு படலத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண் பார்வை பாதிக்கலாம். இது போல பல காரணங்கள் உண்டு கண் பார்வை குறைபாடு இருப்பதற்கு. இந்த கண்தான சிகிச்சையில் இந்த கருவிழின்னு சொல்றோம் இல்லைங்களா, கண்ணின் ஃப்ரண்ட் போர்ஷன் அதாவது முன்பகுதி, அதில் குறைபாடு இருந்தால் மட்டுமே இந்த மாற்று கண் சிகிச்சை பலனளிக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு நரம்பு படலத்திலோ வேலை ரெட்டினா போன்ற பின்பகுதிகளில் ஏதாவது குறைபாடு இருந்தால் இந்த மாற்று சிகிச்சை பலன் அளிக்காது. பெரும்பாலும் நிறைய பேர் கேட்பாங்க, கண்ணை வந்து நீங்க ஃபுல்லா அப்படியே வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த முன்பகுதியான கருவிழியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த கருவிழியானது டிரான்ஸ்பரன்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது கண்ணாடி போல ஒளி புகும் தன்மை கொண்டது. தன்மை இருந்தால்தான் ஒருவருக்கு நல்ல பார்வை இருக்கக்கூடும். ஓகே சார், இப்போ வந்து இப்போ அந்த கண் வந்து யார் யார் தானம் பண்ணலாம், என்ன வியாதி இருந்தாலும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணலாம், தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. ஆனால் நீங்க வந்து சொல்ற கருத்து வந்து சில பிரச்சனைகள் இருந்தால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்கு? ஆமா, அதாவது கண் தானம் வந்து யார் வேணா செய்யலாம். கண் தானம் செய்யக்கூடியவருடைய கருவிழி கிளியராக இருக்கு, தன்மை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய பாதிச்சிருக்குன்னு சொன்னா அந்த கண் பயன்படாது, அதுதான். மற்றபடி யார் வேணாலும் தானம் பண்ணலாம், இதுக்கு வயது வரம்பு கிடையாது, எந்த ஒரு தடையும் கிடையாது. கண்டிப்பா சார். இப்போ வந்து அதுக்கு அடுத்ததான் முக்கியமான ஒரு கேள்வியா, இந்த கண்கள் வந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள அவர் இறந்ததுக்கு பிறகு அகற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. ஒருவர் இறந்த 6 மணி நேரத்துக்குள் அவருடைய கண்களை அகற்றி விட வேண்டும், அப்போதுதான் நம்ம சிகிச்சைக்கு அது பயன்படும். அதுக்கு மேல் நேரம் தாழ்த்தி விட்டால் கண்ணோட இயல்பான அமைப்பு சேதம் ஆரம்பித்து விடுகிறது.
ஆனால் 6 மணி நேரத்திற்குள் அதை அகற்றிவிடுவது நல்லது. அதாவது வீட்டில் இருப்பவர்கள் வந்து அந்த அதை பற்றி அறிவிப்பு மட்டும் உங்கள்கிட்ட சொன்னால் போகும், வேற எந்த ப்ரிகாஷன் அவங்க எடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லையா? இல்லை, அதாவது இறந்து போனவர் கண்களை வந்து மூடி இருக்கிற நிலைமையில வைக்கணும். ஏன்னா ஆதி திறந்த மாதிரி இருந்தால் அது உலர்ந்து போறதுக்கு, ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இறந்து போனவர் கண்களை வந்து ஃபுல்லா மூடி இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும். வேணும்னா அதுல ஒரு ஈரத்துணின்றத மேல அப்படி மூடிய கண்கள் மேல வைக்கலாம். கண்கள் மூடிய நிலையில இருக்கணும், ஒரு ஈரத்துணி மேல வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து நீங்கள் உங்கள் கள நிலவரத்தில் உங்களுடைய தெரிந்தவர்கள், உங்களுடைய கலன், உங்களுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக கண்தானம் ஏதாவது பெறப்பட்டிருக்கிறதா, இல்லை அங்கே பெறப்படும் பொழுது நீங்கள் ஏதாவது அங்கே சந்தி ஏற்பட்ட உங்களுடைய அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். எங்கள் முயற்சி மூலமாக இது வரைக்கும் ஒரு 8 பேருக்கு கண் பார்வை கிடச்சிருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பொது இடத்துலையோ இல்லாட்டி எங்களோட சொந்த அலுவலகத்தில் வந்து மக்களை கூப்பிடுவோம், தன்னார்வர்கள் கூப்பிடுவோம். நம்ம சோஷியல் மீடியா மூலமாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன் கொடுத்து எல்லாரையும் வர சொல்லுவோம். வர வச்சு உங்களை மாதிரி தன்னார்வலர்களை வர வச்சு தன்னார்வல் பொதுமக்கள் யார் வேணாலும் வரலாம். அவங்களுக்கு வந்து நாங்கள் கண்தானம் பற்றி விழிப்புணர்வு கொடுப்போம். ஓகே, எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது மூலமாக வந்து விழிப்புணர்வு ஒரு 1000 பேர் வந்து இதுக்கு மூலமாக வந்து விழிப்புணர்வு பெற்றிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 8 பேர் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க, அதாவது மாமா தாத்தா, அவங்க வந்து இறந்து போன பிறகு அவங்களோட கண்ணை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. சென்னையில் ஒரு 4 பேர், திருச்சியில் ஒரு 4 பேர். ஓகே, அவங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க. ஸோ இதுதான் நீங்கள் உங்கள் களத்தில் நீங்கள் பார்த்தது. அது போக வந்து இப்போ கண் தானம் வந்து ஒருத்தர் வந்து என்னுடைய கண்களை தானமாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க எழுதி வச்சுட்டாங்க. பட் ஸ்டில் அது வந்து எடுக்க போகும்போது அவங்க குடும்பத்தில் யாராவது எதிர்ப்பு தெரிவித்த மாதிரியான அனுபவங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. ஆனால் யார் யார் அவங்க கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாலும் அவங்க வீட்டில் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்குற நிலை தான் இருந்துட்டு இருக்கு. அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ப்ராப்பராக எல்லா கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக அது ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணாலும் அவங்க வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கு எந்த மாதிரியான நடைமுறைகளை கையாளணும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டோனார் கார்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. ஓகே, TNOS.org, தமிழ்நாடு ஆர்கன் ஷேரிங். ஓகே, இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அதில் டோனார் கார்டு இருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் தான் ஆகுது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. ஃபில் பண்ணோன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்துடும், அதை நீங்கள் அப்புறமேட் ப்ரிண்ட் அவுட் போட்டு லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உயில் எழுதுகிற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது, இதை நீங்கள் வந்து இருந்த பிறகு இன்னாருக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிறீங்களே, அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட கருவிலையும் நம்மளோட சொத்து மாதிரி தான். நான் இறந்த பிறகு இதை வந்து தானமாக இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு அதை நீங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த பதிவு பண்ணதை உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் சொந்தக்காரங்க வேறு, ஒரு 50 வருஷம் கழித்து நீங்கள் இருக்க போகிற சொந்தக்காரங்க வேறு. ஸோ கூடிய முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கோம். ஓகே, முக்கியமாக இதை நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், இது மாதிரி என்ன கண்தானம் வந்து கொடுக்கறதுக்கு முன் வரேன்ட்டு. ஸோ என்ன ஆகுனா ஒரு சிம்பிளா உங்க வீட்டில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல வந்து கண்ணை வரைஞ்சிருங்க. கண்ணை வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து கண்தானம் பத்தின ஒரு முக்கியமான 3 விவரங்கள் அதை நீங்க வந்து போட்டுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு கண்தானம் கொடுக்க விருப்பம் இருக்கா? கண்டிப்பாக. நான் எனக்கே வந்து ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருக்கு, நான் எனக்கு கொடுக்கல, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருக்கு, இந்த விஷயம் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியுமா? விருப்பம் இருக்கு, கொடுத்தது பிறகு தான் தெரிவிக்க வேணும். இப்போ விருப்பம் இருக்குன்றது தெரியாது. தெரியாதுல்ல. ஸோ சரி, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. சென்னையில் எத்தனை கண் மருத்துவமனை இருக்கு? நிறைய அரசு மருத்துவமனைகள், பல்வேறு மருத்துவமனைகள் இருக்கு. சரி, இப்போ ஒருத்தர் இறந்தோன்னே 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து கண்ணை வந்து தானமாக கொடுக்கணும். இப்போ சென்னையில் நிறையா வந்து கண் மருத்துவமனை இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு பக்கத்தில் இருக்க கண் மருத்துவமனை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிடலாம். இதே ஒரு குக்கிராமம் எடுத்துப்போமே, ஒரு குக்கிராமத்தில் எத்தனை கண் மருத்துவமனை இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக நாங்கள் அதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எல்லாருக்குமே கைபேசி இருக்குது, கைபேசியில் இணையதள வசதி இருக்குது. இதில் நியரஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே போதும், அதே வந்து கான்டாக்ட் நம்பர் எடுத்து கொடுத்துரும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்குன்னா 6 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ இப்போ என் கைபேசியில் நியரஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல் போட்டாலே அந்த கான்டாக்ட் நம்பர் வந்துடும். ஸோ உங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, இந்த கண்டிஷன்னால் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க, ஓகே இவங்க வந்து எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லையான்ட்டு. ஒருவேளை அவங்க எலிஜிபிள்னா வீட்டோட அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்தோன்னே
அவங்களே ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் வந்து அவங்களே டீம் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து 20 மினிட்ஸில் அவங்க வந்து அந்த கார்னியாவை எடுத்துட்டு சேஃபாக வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வித்தின் 4 டேஸ் ரெண்டு பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு கார்னியாவை எடுக்கிறாங்களே, ஸோ ஒரு கார்னியாவை இன்னொரு பர்சன், இன்னொரு கார்னி இன்னொரு பர்சன் வச்சுட்டு, ஸோ டோட்டலாக ரெண்டு பேருக்கு, அதாவது ஒருத்தவங்க இறக்கறதுனால ரெண்டு பேருக்கு வந்து கண் பார்வை கிடைக்கும். எடுக்கிற கண்கள் வந்து ரெண்டு பேருக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கு கண் பார்வை கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு கடிதம் அனுப்புவாங்க, இது மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம், ரெண்டு பேருக்கு கண் பார்வை கிடைச்சிருக்குன்ட்டு. ஸோ எங்கள் சொந்தக்காரங்க இருந்தமோ நாங்கள் மாதிரி பண்ணோம், ஆனால் ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்கு. பட் அவங்களுடைய தகவல்கள் உங்கள்கிட்ட பகிர மாட்டாங்க, தகவல் பகிர மாட்டாங்க. யார் கொடுத்துருக்காங்க, யார் பயனடைஞ்சிருக்காங்கன்ற தகவல்கள் அவங்க அதுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்ற விஷயம் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் சார், ஆக்சுவலாக வந்து இப்போது இந்த பிறவி குறைபாடு உள்ளவர்களுக்கு கூட இந்த கண்தானம் மூலமாக அவர்கள் பயனடைய முடியுமா, அல்லது அதில் வேறு ஏதாவது காரணிகள் இருக்கிறதா? கண்தானம், கண் தானத்தை பெறுபவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கிரைட்டீரியாஸ் வந்து இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அது அதோடு சேர்த்து சார் வந்து இப்போ இணையதளம் மூலமாக வந்து சொன்னாங்க எப்படி பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இப்போ நேரடியாக வந்து இந்த அரசு மருத்துவமனைகள்லேயோ சரி, இல்லை தனியார் மருத்துவமனைகள்லையோ அல்லது கண் வங்கியிலேயோ அது எப்படி பதிவு பண்ணுறாங்கிறதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க சார். இப்போ எங்க எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில வந்து அரிமா சங்கம், அதாவது லைன்ஸ் கிளப் கூட இணைந்து கண் வங்கி செயல்படுது. சுமார் 20 வருடங்களுக்கு மேல் கண் வங்கியானது செயல்படுகிறது. அதுக்கு இதுக்குன்னு டெடிக்கேட்டட் வர்க்கர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த கண்தானம்காக பதிவு செய்வர்களுக்கு பதிவு செய்வதற்காக ஆட்கள் இருக்காங்க. எப்ப வேணா அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் ஒர்க்கிங் அவர்ஸ்ல. அந்த டைம்ல வந்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு படிவம் கொடுப்பாங்க, ஃபார்ம், பிளட்ஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றது, ஒப்புதல் படிவம். அதை நீங்க பூர்த்தி செய்து அவங்க கிட்ட சமர்ப்பித்தீங்கன்னா அவங்க வந்து உங்க பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அதுக்கான ஒரு சர்டிபிகேட், ஒரு சின்ன சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் நீங்க வீட்டுல வந்து எல்லாரும் கண்ணுக்கும் தெரியற மாதிரி ஒரு நம்ம கண் பார்வையில கண்ணு படுற இடத்துலன்னா எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும், ஒரு விழிப்புணர்வு மாதிரி. அந்த மாதிரி கேட்டீங்க நீங்க, அதாவது பிறவிலே குறைபாடு இருக்கவங்களுக்கு இந்த கண் சிகிச்சை வந்து பயன்படுமான்னு நான் ஏன் சொல்ல மாதிரி, கருவியில பிரச்சனை இருந்ததுன்னா அதை மட்டும் தான் சரிப்படுத்த முடியும். ஏன்னா பிறவி கோளாறுன்றது அதே மாதிரி நரம்பு பிரச்சனையா இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கு. அறுவடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா இது பலன் அடிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கண்டிப்பா. இப்போ வந்து இந்த கண் குறைபாடுகள் வந்து இப்போ கண்தானம் செய்ய முடியாத ஒரு சில காரணிகள் இருக்கு இல்லையா, இதுக்கு முக்கிய காரணியா நீங்க வந்து கருதுறது என்ன? சிலருக்கு கண் குறைபாடுகள் அல்லது அதற்கான நிவாரணங்கள் பத்தி நம்ம நேர்களை சொல்லுங்க சார். ஆமா, அதுல குறிப்பா வந்து இந்த ஒரு சில வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் ஃபீவர்னு சொல்றோம் இல்லைங்களா, வென்டிலேட்டர்னு சொல்றது. சோ அந்த மாதிரி ஒரு நாய்க்கடி ரேபிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வைரஸ் தொற்று நோய் அந்த காரணத்தினால இறந்து போனார்கள் அப்படின்ற தெரிஞ்சதுன்னா அப்படிப்பட்ட நபர்களிலிருந்து கண் எடுக்கிறதுக்கு நாங்க அவாய்ட் பண்றோம். ஏன்னா தொற்றானது வந்து அந்த கருவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி சமயங்கள்ல மட்டும்தான் நம்ம கண்தானம் செய்ய முடியாதுன்னு நம்ம மறுத்துறோம். மத்தபடி அந்த ஆளுக்கு வந்து ஆல்ரெடி அவர் கண்ணாடி போட்டிருக்காரு, இல்ல வேற ஏதாவது உடல் ரீதியா நோய் இருக்கு அப்படின்னா கூட எந்த ஒரு தடையும் இல்லை கண்தானம் பண்றதுக்கு. குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான சில ஒரு டிப்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுங்க சார். அதாவது கண் பார்வைன்றது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பது எல்லாம் தெரியும். ஸோ அந்த கண்களை வந்து முறையா பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. குறிப்பாக போதுமான வெளிச்சத்தில் படிப்பது நல்லது. அதுவும் இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் சொல்றோம் இப்போ, மொபைல் போன் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ரொம்ப புழக்கத்துல அதிகமா இருக்கு. அதெல்லாம் முறையா தகுந்த அளவு தகுந்த நேரம் அளவே நம்ம பயன்படுத்தணும். கண்ணுக்கு அளவுக்கு அதிகமான வேலை கொடுத்தா கண்டிப்பா கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் தான் ஆகும். மாதிரி பார்வை குறைபாடு இருக்குன்னா கண்டிப்பா கண் மருத்துவரை அணுகி தகுந்த கண்ணாடியை பயன்படுத்துவது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது குறிப்பாக குழந்தைகள், வளரும் குழந்தைகளுக்கு கண் பார்வை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி ஆகணும். ஒருத்தர் பார்த்துருப்பீங்க ஸ்பிண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து
ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு சிகிச்சை தேவையில்லை அப்படின்றது ஒரு ஒரு மூடப்பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியது. அந்த மாதிரி எல்லாம் அதை விட்டுறாம முறைப்படி சிகிச்சை கொடுத்து சரி பண்ணுவது நல்லது. இப்போ வந்து நம்ம ரஞ்சித் குமார் அவங்க பேசும்போது சொன்னாங்க ஒரு பாயிண்ட், அதாவது இந்த தொற்று நோய் இருக்கும்போது அந்த மாதிரியான ஆட்கள்ட்டு நம்ம தானங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது, இப்போ குறிப்பாக இந்த காலகட்டம் ஒரு கொரோனா காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் காலகட்டத்தில் இருந்துட்டுருக்கோம், இதற்கு கண் வழியாகவும் அதிகமாக வந்து தொற்று பரவுதுன்னு சொல்கிறாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது, அதை எப்படி தவிர்க்கலாம்ன்றதையும் ஒரு சொல்லியிருங்க சார். ஆமாம், கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட நபர்லேருந்து எடுக்க முடியாது தான். ஏன்னா கண்டிப்பாக அந்த வைரஸ் கிருமியானது கண் பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது கண்கள் மூலமாக வந்து அது நுழையிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்றாங்க இல்லையா, அதை தடுப்பது எப்படின்றதையும் சொல்லுங்க. அதாவது கொரோனா பாதிப்பை சொல்றீங்களா? கொரோனா பாதிப்பு ஏற்படுது கண்கள் மூலமாக அப்படின்றாங்க, அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள். ஆமாம், பொதுவாக பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து நம்ம தோல் பகுதியில் உள்ள புக முடியாது. அது வந்து மியூக்கஸ் மெம்பரேன் சொல்றோம், அதாவது மியூக்கஸ் மெம்பரேன்னா மூக்கு பகுதி, வாய் பகுதி, கண் பகுதி, இதோட சர்ஃபேஸ் எல்லாமே வந்து மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம். இந்த கொரோனா வைரஸ் ஆனது மியூக்கஸ் மெம்பரேன் வழியாக தான் நம்ம உடலுக்குள்ள புகுந்து விடும். அதனால மூக்கு பகுதி, வாய் பகுதி மாதிரியே கண் பகுதியில் உள்ள அவுட்டர் சர்ஃபேஸ், அதாவது அந்த மியூக்கஸ் மெம்பரேன் சொல்றோம் இல்லைங்களா, அதுல உள்ள போகாம தடுக்கிறதுக்கு என்னன்னா, நம்ம கைகளை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது. கைகளை சுத்தம் பண்ணாம கண்களை தொடக்கூடாது, அது ஒரு முன்னெச்சரிக்கை. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா சார். சுத்தம் பண்ணாம முகத்தையோ கண்களையோ தொடக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா, நான் தொடர்ந்து பேசுவோம் சார். சார், இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இணையதளம் மூலமாக பல்வேறு வழிகாட்டு நடைமுறைகள் செய்யப்படுகிறதுன்னு, நீங்கள் அதுக்கான இந்த கிராமந்தோறும் உங்களுடைய தன்னார்வர்கள் மூலமாக எந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கீங்க இப்போ? ஓகே, முன்னாடி நாங்கள் வந்து பொது இடத்துல குறிப்பாக நான் கேட்குறது ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக பண்ணுறீங்களா, இல்லை எந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மூணு விதமாக பிரச்சாரம் பண்ணோம். ஒன்று, நேரடியாக அங்கே அலுவலகத்துக்கு வரவழைச்சு அங்கே அப்போ வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்போம். இரண்டாவது, பொது இடங்கள், அதாவது கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி பூங்கா, கடற்கரை இந்த மாதிரி இடத்துல வந்து பொதுமக்களை வந்து வரவழைச்சு அங்கே அவங்கள பார்த்து அங்கே விழிப்புணர்வு கொடுப்போம். மூன்றாவது வந்து கல்லூரிகள், கல்லூரிகளில் அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி அங்கே கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பூமி தன்னார்வலர்கள் ஒன்றில் இந்த கண்தானத்துக்காகவே தான் வச்சுருக்கீங்க, பல்வேறு செயல்பாடுகள் பல்வேறு செயல்பாடுகள் இருக்கு. குறிப்பாக வந்து காப்பகத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக வந்து கல்வி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நன்றி, வணக்கம்.